வணக்கத்துடன் பெப்பரன்ஸால் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மேதகு பிரபாகரன் அவர்களை குறித்து பல செய்திகள், பலவிதமான ஊடகங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய செய்திகள். மேதகு பிரபாகரன் அவர்களுடைய இறுதி கட்டங்களை மையப்படுத்தி பல தகவல்கள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தாய் 2009 பின்பு, அதாவது 2010 அவர்கள் தன்னுடைய மகனை குறித்து, அல்லது அவர் உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்பதை குறித்து அவர்கள் சொன்னதாக அன்றைய சூழலில் ஊடகங்களில் வந்த செய்தியை மையப்படுத்தி இந்த காணொலிக்குள் நான் செல்கின்ற பொழுது பல உண்மைகள் உங்களுக்கு தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேதகு பிரபாகரன் அவர்களுக்கு 2 அந்த இறுதிக்கட்ட போரில் களத்தில் நின்று போராடினார்கள். இருவருமே மரணத்தை தழுவிவிட்டார்கள் என்கின்ற செய்திகள் ஒருபுறம் எடுத்து வைக்கப்படுகிறது. ஒன்று சார்லஸ் ஆண்டனி அவர்கள், இன்னொன்று துவாரகா அவர்கள். மாலதி படையணியில் அவர் கலந்து கொண்டு அவர் வீர மரணம் அடைந்து விட்டார் என்கின்ற ஒரு செய்தியும் சொல்லப்படுவது உண்டு. ஆனால் இங்கு பல தேடல்களுக்குள் நாம் போகின்ற பொழுது சார்லஸ் ஆண்டனி அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களிடம் தளபதிமார்கள் சென்று பேசுகிறார்கள். பேசுகின்ற பொழுது நீங்கள் களத்தில் இருந்தால் நாம் அடுத்த நகர்வுக்கு இந்த போராட்டத்தை கொண்டு செல்ல முடியாது, எனவே நீங்கள் களத்தில் இருந்து நீங்கள் சென்று விடுங்கள், இந்த போராட்டத்தை நாங்கள் கையெடுத்து சென்று கொண்டு இருக்கிறோம் என்று பேசுகிறார்கள். அதற்கு மேதகு பிரபாகரன் அவர்கள் ஒத்துக்கொள்ள மறுப்பு தெரிவித்து விட்டார் என்கின்றது செய்தி. அதன் பின்பு தளபதிமார் மிகவும் யோசித்து சார்லஸ் ஆண்டனி அவர்களை களத்தில் இறக்குங்கள், நீங்கள் தள்ளி நில்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒருவர் இருந்தால் போதும் என்று மிகவும் வற்புறுத்தியதன் காரணமாக மேதகு பிரபாகரன் அவர்கள் அதற்கு இசைவு கொடுத்து தன்னுடைய மகன் களத்தில் நின்று போராடட்டும் என்று சொல்லி அவர் தளபதிமார்களுடைய வேண்டலுக்கு இணங்க அவர் அந்த களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் என்கின்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சார்லஸ் ஆண்டனி அவர்களுக்கு ஏன் சார்லஸ் ஆண்டனி என்று பெயர் வைத்தார்கள் என்றால், 1983 மேதகு பிரபாகரன் அவர்கள் தமிழகத்தில் இருந்த பொழுது அவருடன் இணைந்து பணியாற்றிய ஒரு மூத்த போராளி சார்லஸ் ஆண்டனி. அதன் பின்பு இருவரும் இலங்கைக்கு வருகின்ற பொழுது இலங்கையில் இந்திய இராணுவத்தை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருந்த வேளையில் சார்லஸ் ஆண்டனி அவர்கள் தாக்கப்பட்டு மரணத்தை தழுவுகிறார், வீர மரணம் அடைகிறார். அப்படி அவர் அந்த போரில் வீர மரணம் அடைகின்ற பொழுது அவர் காயம்தான் முதலில் படுகிறார். எனவே என்னை கொன்று விடுங்கள், கொன்றுவிட்டு நீங்கள் சென்று விடுங்கள் என்று தன்னுடைய தளபதிகளுக்கு அவர் கட்டளையிடுகிறார். ஆனால் அவர்கள் மறுப்பு தெரிவிக்கிறார்கள். அவர் சொல்கிறார், ஒரு தளபதியாக நான் கட்டளையிடுகிறேன், என்னை கொன்று விடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர்கள் அவரை கொன்று அவருடைய ஆயுதத்தை எடுத்து செல்கிறார்கள். அதாவது அவருக்கு வீர மரணத்தை பரிசாக கொடுத்து விட்டு ஆயுதத்தை எடுத்து செல்கிறார்கள். அந்த சார்லஸ் ஆண்டனி அவர்களுடைய பெயரைத்தான் மேதகு பிரபாகரன் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சூட்டியிருந்தார் என்ற பதிவு எடுத்து வைக்கப்படுகிறது. எனவே சார்லஸ் ஆண்டனி அவர்கள் களத்தில் இருந்த நேரத்தில் மேதகு பிரபாகரன் அவர்கள் அந்த களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் என்கின்ற செய்திகளை பலர் சொல்கிறார்கள். அதுபோல 2009 இறுதிக்கட்ட போர் நடைபெற்று முடிந்த அந்த சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்கள் இறக்கவில்லை என்று விடுதலை புலி இயக்கத்தின் புலனாய்வுத்துறை கருத்துக்களை பதிவிட்டது. ஆனால் ஒரு 2 சென்ற பின்பு அவர்கள் மாற்றி வேறொரு கருத்தை பதிவிட்டார்கள். இங்கு பார்க்க வேண்டிய விடயம், மேதகு பிரபாகரன் அவர்களை காப்பாற்றுவதற்காக, அல்லது மேதகு பிரபாகரன் அவர்கள் களத்தில் இருந்து செல்ல வேண்டும், அடுத்த நகர்வுக்கு அவருடைய தலைமை தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த களத்தில் நின்ற முதன்மையான தளபதிகள் மேதகு பிரபாகரன் அவர்களை களத்தில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள் என்பதை நாம் பல சூழல்களில் நம்மால் உணர முடிகிறது. 2010 மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தந்தையார் மரணத்தை தழுவிவிடுகிறார். அப்படி மரணத்தை தழுவுகின்ற பொழுது அவருடைய தாயார் பார்வதி அம்மாள் அவர்கள் அந்த கணவருடைய உடலில் பகுதியிலிருந்து மிகவும் கதறி அழுகின்றார்கள். கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த தாயாரிடம் கேள்விகள் கேட்கின்ற பொழுது
நான் கனடாவிற்கு செல்ல போகிறேன், அங்கு தம்பி என்னை வந்து பார்த்துக் கொள்வார் என்று அவர் பதிலை சொன்னார். அப்படி என்றால் கனடாவிற்கு பார்வதி அம்மாள் அவர்கள் செல்ல போகிறார்கள் என்கின்ற விடயம் அவர்கள் அங்கு எடுத்து வைக்கிறார்கள். அப்படி கனடாவில் தம்பி என்னை வந்து பார்த்துக் கொள்வார் என்ற செய்தியை அவர்கள் சொல்கின்ற பொழுது மேதகு பிரபாகரன் அவர்கள் களத்திலிருந்து தப்பித்து சென்றிருக்கிறார் என்கின்ற விடயம் அங்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. ஒரு தாய்க்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும் தன்னுடைய மகன் எங்கே இருக்கிறார் என்று. எனவே கனடாவிற்கு அவர் இருக்கிறார் என்கின்ற விடயத்தை 2010 மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தாயார், மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தந்தையார் இறந்த அந்த இடத்தில் வைத்து அவர் குறிப்பிட்டார் என்கின்ற செய்தியை 2010 வெளியான பல ஊடகங்கள் செய்திகளாகவே குறிப்பிட்டிருந்தன. எனவே மேதகு பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருந்தார் இருக்கிறார் என்பதற்கான பல ஆதார தகவல்கள் இவைகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. துவாரகா அவர்களை குறித்த செய்தியை நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கிறது. துவாரகா அவர்கள் டர்பனில் அயர்லாந்து டர்பனில் மருத்துவ படிப்பை படித்துக் கொண்டிருந்தார் என்கின்ற செய்தி, பார்ப்பதற்கு மிகவும் ரோஜா பூ போன்ற ஒரு முக நிலையை கொண்டவர் அவர், ஒரு அழகான முகநிலையை கொண்டவர் அவர். அவர் மாலதி படையணியில் சேர்ந்து அவர் களத்தில் இருந்து போராடினார் என்கின்ற செய்திகள் சொல்லப்படுகின்றன. ஆனால் அவர் போராடினார் என்கின்ற செய்தி உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருந்தால் கூட அவர் இறுதி யுத்தத்தில் அவர் மரணத்தை தழுவினார் என்கின்ற செய்தி இதுவரை ஆதாரபூர்வமாக யாராலும் எடுத்து வைக்க முடியவில்லை, அல்லது ஆதாரபூர்வமாக அவைகள் சொல்லப்படவில்லை. ஏப்ரல் மாதம் இறுதி வாக்கில் மதிவதினி அவர்களும் துவாரகா அவர்களும் அந்த இறுதிக்கட்ட போர் களத்தில் இருந்து அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற செய்திகளை ஒரு சிலர் ஆணித்தரமாக எடுத்து வைக்கிறார்கள், களத்தில் இருந்து போராடிய அந்த முன்னாள் போராளிகள். எனவே மாலதி படையணியில் செயலாற்றி கொண்டிருந்த துவாரகா அவர்கள் இறுதிக்கட்ட போரில் மரணத்தை தழுவினார் என்கின்ற அந்த செய்தி ஒரு ஏற்புடைய செய்தி இல்லை என்பதாகத்தான் கணிக்க முடிகிறது. காரணம், ஏப்ரல் மாதம் அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டார் என்கின்ற செய்திகளையும் பலர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். இந்த தேடல்களின் அடிப்படைக்குள் நாம் செல்கின்ற பொழுது மேதகு பிரபாகரன் அவர்கள் மரணமடைந்தார் என்கின்றதை அழுத்தமாகவும் திருத்தமாகவும் பதிவிட்டுக் கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு கூட இதுவரை அதற்கான தெளிவான ஆதாரங்கள் கிடைக்கவில்லை என்பதுதான் வரலாற்று பதிவு. அவர்கள் யூகங்களின் அடிப்படையில் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், அல்லது இலங்கை ஆட்சியாளர்கள் சொல்லிக் கொடுத்த கதைகளை அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மேதகு பிரபாகரன் அவர்கள் நலமுடன் தான் இருக்கிறார் என்று சொன்ன கேபி என்கின்ற கேபி பத்மநாபன் அவர்கள் 2 கழித்து மேதகு பிரபாகரன் அவர்கள் இறந்து விட்டார் என்ற செய்தியை அவர் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடுவதற்கு அவர் நிர்பந்திக்கப்பட்டார் என்கின்ற விடயத்தை பலர் அறிந்த ஒரு நிகழ்வு. தற்பொழுது உள்ள சூழலில் மேதகு பிரபாகரன் அவர்களுடைய தாயார் கூட மேதகு பிரபாகரன் அவர்கள் தப்பித்தார் என்கின்ற விடயத்தை 2010 மிக தெளிவாகவே குறிப்பிட்டு இருந்தார் என்பது மறுப்பதற்கு இல்லாத செய்தியாக இருக்கின்றன. எனவே மேதகு பிரபாகரன் அவர்களை மையப்படுத்தி பல செய்திகளும் பலவிதமான தகவல்களும் வருகின்ற பொழுது அவர் உயிருடன் இருப்பார் என்பதை மையப்படுத்திய பல செய்திகளும் பல தகவல்களும் நாமும் தேடிக்கொண்டிருக்கிறோம். அதிலும் ஆதாரங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.